பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம் அமெரிக்காவின் கூஸ்டன் நகரில் நடைபெற்ற ஹவுடி மோடி நிகழ்ச்சியில் பங்கேற்ற அதிபர் ட்ரம்ப் இஸ்லாமிய தீவிரவாதம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருந்தார் இது உலக அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இப்படி தீவிரவாதத்தை மதத்தோடு ஒப்பிட்டு ட்ரம்ப் பேசியதற்கு ஒருபுறம் ஆதரவும் மறுபுறம் எதிர்ப்பும் எழுந்தன இதன் தொடர்ச்சியாக பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானும் அதிபர் டிரம்பின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் சமீபத்தில் ஐநாவில் வெறுப்புணர்வு பேச்சுக்கு எதிரான வட்டமேசை மாநாடு நடந்தது இதில் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் பங்கேற்று பேசும்போது மதத்திற்கும் தீவிரவாதத்திற்கும் என்ன தொடர்பு மதத்தோடு தீவிரவாதத்தை இணைத்து பேசாதீர்கள் மக்களை வெறுப்பேற்றும் வகையில் அரசியல் ரீதியாக பேசப்பட்டு அநீதி இழைக்கப்படுகிறது இப்போது இஸ்லாம் மதத்தை தீவிரவாதத்தோடு இணைக்கிறார்கள் இந்த உலகில் ஒரு இஸ்லாம் மதம் மட்டுமே இருக்கிறது இறை தூதர் அருளிய இஸ்லாத்தை மட்டுமே பின்பற்றி வருகிறோம் வேறு எந்த இஸ்லாம் மதமும் இல்லை நியூயார்க்கில் இரட்டைக் கோபுரம் தகர்க்கப்படுவதற்கு முன் எழுபத்தி ஐந்து சதவீத மனித வெடிகுண்டு தாக்குதல்களை இலங்கையைச் சேர்ந்த இந்துக்களான விடுதலை புலிகள் தான் செய்தார்கள் இரண்டாம் உலக போரில் ஜப்பானியர்கள் தற்கொலை படைகளாக மாறினார்கள் அதனால் யாருடைய மதத்தையும் பற்றி பேசாதீர்கள் மக்களின் நம்பிக்கைகளை அடிப்படையாக வைத்து பாகுபாடும் வன்முறையும் சிறுபான்மை சமூகத்தினர் மீது நடக்கிறது இது அவர்களுக்கு மேலும் கோபத்தை தூண்டும் இஸ்லாமிய மக்கள் மதத்தின் மீது பற்றுள்ளவர்கள் இறை தூதர் மீது மிகுந்த மரியாதை பயபக்தி கொண்டவர்கள் என்பதை உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார் பேஸ்புக் ட்விட்டர் போன்ற சமூக ஊடகங்களில் பலரால் பதிவு செய்யப்படும் வாசகம் ஒன்று உண்டு இஸ்லாமியர்கள் எல்லோரும் தீவிரவாதிகள் அல்ல ஆனால் தீவிரவாதிகள் அனைவரும் இஸ்லாமியர்களே என்பதுதான் அது தற்கால சூழ்நிலையில் ட்ரம்ப் தீவிரவாதத்தை இஸ்லாமிய மதத்தோடு சம்பந்தப்படுத்தி பேசியதற்கும் இதுதான் காரணமாக இருக்க முடியும் நன்றி